குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தேவராஜன். அவரிடம் பேசலாம். தேவராஜன், விவரங்கள். மாவட்டத்தில் வந்து நேற்று இரவு விடிய விடிய பலத்த மழை பெய்திருக்கிறது. அதாவது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், பாவுத்தரம், ஆலங்குளம், சங்கரங்கோயில் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் விடிய விடிய மழை பெய்திருக்கிறது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நேற்று மாலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்த வண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் அனைத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மெயின் அருவியில் நேற்று நள்ளிரவு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மெயின் அருவி கரையில் வந்து போலீஸார் மக்களை கண்காணிக்க ஒரு பாதுகாப்பு கண்காணிப்பு கூண்டு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அந்த கூண்டு வந்து சேதமடைஞ்சிருக்குது. இப்போது வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்திருந்தாலும் தண்ணீரின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு கருதி அங்கு யாரும் குளிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படவில்லை. இதே போல் ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவராஜன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.